வெல்கம் டு ஃப்ளாட் சேலஞ்சஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் ஒரு சிறிய கதையை பற்றி பார்ப்போம் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் முற்றும் துறந்தவர் எல்லாம் கற்றவர் அவரை ஒரு பிரசங்கம் செய்ய ஒரு ஊர் மக்கள் அழைத்திருந்தார்கள் அவரை அழைத்து கொண்டு வர அவ்வூர் மக்கள் ஒரு குதிரைக்காரனை அனுப்பியிருந்தார்கள் திடீரென்று அவர் வரும் நாளில் ஊரில் பயங்கர மலை மழை பெய்ததால் கூட்டத்தில் இருந்த அனைவரும் கலைந்து விட்டார்கள் தலைவர் வந்தபோது அங்கே யாருமே இல்லை தலைவர் பேசுறதுக்காக நிறைய தயார் பண்ணி கொண்டு வந்திருந்தார் அவருக்கு ஒரே ஏமாற்றம் இருக்கிற ஒரு குதிரைக்காரனுக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணவும் தலைவருக்கு மனமில்லை என்னப்பா பண்ணலாம் என்று தலைவர் குதிரைக்காரனிடம் கேட்டார் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனா ஒன்றே ஒன்னு தெரியுங்க நான் முப்பது குதிரை வளர்க்கிறேன் புல்லு வைக்க போறப்ப எல்லா குதிரையையும் வெளியே போய் அங்கே ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நான் என்ன செய்வேன்னா நான் அந்த ஒரு குதிரைக்கு தேவையான புல்லை வச்சிட்டு தாங்க நான் திரும்புவேன் என்று கூறினார் தலைவருக்கோ திடீரென்று அரைந்த மாதிரி இருந்தது அந்த குதிரைக்காரனின் பேச்சு உடனே குதிரைக்காரனுக்கு சபாஸ் குதிரைக்காரா என்று அவரிடம் கூறி அவனுக்கு மட்டும் தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தலைவர் தத்துவம் மந்திரம் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் போன்ற பல தலைப்புகளை பற்றி மிகவும் பிரமாதமாக உரை நடத்தினார் தலைவர் பிரசங்கம் முடிஞ்சது எப்படிப்பா இருந்தது என் பேச்சு என்று அவனை பார்த்து பெருமையாக கேட்டார் தலைவர் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுங்க நான் புல் வைக்க போறப்ப இடத்தில் ஒரு குதிரை தான் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன் முப்பது குதிரைக்கான புல்லை அனைத்தையுமே ஒரு குதிரைக்கே நான் கொட்டிட்டு வரமாட்டேங்க ஐயா என்று குதிரைக்காரன் தலைவரிடம் கூறினார் மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது எது சொன்னால் புரியுமோ அதை மட்டும் சொல்ல வேண்டும் புரியாத தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்வது நம்மைதான் முட்டாளாக்கும் என்று தலைவர் உணர்ந்து கொண்டார் நன்றி